வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் நான் உங்கள் ஸ்ரீராம் ஸோ கூட நெஃப்டியோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் சில வீக்லி பிக்ஸ் தான் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கமிங் டு தி நெஃப்டி மூவ்ஸ் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நெஃப்டி வந்து ஆல் டைம் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அப்கமிங் மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டு வாட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டீன் செவன் ஃபோர் செவன்லேருந்து மேலே மார்க்கெட் வந்து ஃபோர் ஃபிஃப்டீன் மினிட் ஷார்ட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ பை லைக் பை பண்ணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்க போகுது ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் செப்டம்பர் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்ச்குள்ளே இது வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரேலி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேலி கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது செவன்டீன் தௌசண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஸோ அப்பூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஃபும் அப் ஆயிருக்கு ஸோ ஆல் டைம் திருப்பியும் ஐ கன் கன்சிக்யூட்டிவ் ஐயா போகுது ஸோ நான் வந்து இந்த செப்டம்பர் சீரியஸில் செவன்டீன் தௌசண்ட் ஈட் ஆகிறதால் நீங்கள் கரெக்ட் க்ளியராக பார்க்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்க போகுனா ரவுண்ட் நம்பர்ஸில் இருக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்க போது நீங்கள் இதுக்கு முக்கியமான சப்போர்ட் எங்கே இருக்க போகுதுன்னா பேங்க் நிஃப்டி ஸோ நிஃப்டி நீங்கள் பை பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆன் அக்டோபர் சீரியஸில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம் இந்த இந்த சீரியஸே பை பண்ணலாம் பயங்கரமாக உங்களுக்கு போகுது லைக் நல்ல ஒரு ரேலி கொடுக்க போகுது ஸோ டெய்லி சார்ட் நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது ஸோ என்டிஆர் ரீஜன்ஸில் கரெக்டாக இருக்குது ஸோ திருப்பியும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவல்ஸில் ப்ரேக் பண்ணி தான் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீக் எக்ஸ்பைரி வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்டில் ஹீட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது நாளைக்கே ஒரு ஃபிம் அப் கொடுக்கும் நாளைக்கே ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு மார்னிங்கே ஒரு கேப் அப்பில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீக் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி இயர் ரீஜன்ஸை இட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆன் பிரேக்கிங் திஸ் பாயிண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் கண்டிப்பாக மார்க்கெட் பார்க்கும் இந்த செப்டம்பரில் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ தட்ஸ் இஸ் ஆன் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சீஸை பை பண்ணுங்கள் மார்க்கெட் குளோபல் க்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ கம்மிங் டு தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட் வந்து கல்பாத்தா பவர் கல்பாத்தா பவர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு கீழே வந்துட்டு கிளியராக அந்த சப்போர்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்டாக் ஸோ இயர்லி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இந்த ஜூன் கார்ட்டரில் கொடுத்த ஸ்டாக் பட் ஸ்டில் இது வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு திருப்பியும் கன்னியூஸ் சப்போர்ட்டில் இருக்குது இதோட சார்ட் வந்து உங்களுக்கு வேணா நான் திருப்பி காட்டுறேன் கல்பாத்தா பவரோட சார்ட் ஸோ மஸ்ட் பை நீங்கள் நான் சொல்வேன் ஸோ நீங்கள் வாங்கலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற ஸ்டாக் ஸோ கல்பாத்தா வந்து இந்த சார்ட் உங்களுக்கு ஒரு லோ ஒரு லோ ஹிட் ஆகிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து திருப்பியும் ட்ரெண்ட் ஆக ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு ஸோ இது ஒரு சேனல் ஸோ சேனல் ஒரு ஒரு கன்சிக்யூட்டிவ் ஹிட் ஆகிட்ட கொஞ்சம் ஆல் டைம் ஹையாக போயிட்டு திருப்பியும் ஒரு ஃபிம் ஆனால் கண்டினியூஸ் ஃபால் ரிஜெக்ஷன் இல்லாமல் திருப்பியும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கிட்டே வந்து ரிவர்ஸ் ஆகுது த்ரீ செவன்ட்டி நைன் கிட்ட ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம் பையர்ஸ் வந்து புல் பண்ணுறது இந்த ரீஜன்ஸில் க்ளியராக இருக்கும் ஸோ இந்த ரீஜன்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு அப் அப்ரொஜெக்ஷன் கொடுத்த ரீஜன் ஸோ வந்து திருப்பியும் இந்த பாயிண்ட்லேருந்து கல்பத்தா போவது வந்து நல்லா போகும் ஸோ இந்த வீக் என்னோடய டார்கெட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இந்த இந்த இது இந்த ஸ்டாக் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழி முடிஞ்சளவு த்ரீ செவன் ஃபைவ் லெவல்ஸ்க்கு வரும்போது பை பண்ணுங்கள் இந்த ரீஜன்ஸை திருப்பி மிட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு டவுன்ஃபால் கொடுக்கும்போது இந்த பைய ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அண்ட் இந்த வாரம் நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் அண்ட் எஸ்பிஐ பேங்க் ஸோ ரெண்டு பேங்க்குமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வீக் வந்து ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல் ஆஃப் ரீஜன் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 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 ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு ஃபார்மாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு அப் திருப்பியும் ஒரு அப் திருப்பியும் ஒரு அப் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு அப் சைட் மூமெண்ட் கொடுக்கும் ஸோ வீக்லி ஸ்டாக் பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியும் ஸோ ஒரு 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 ஹையர் ப்ரொஜெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஷோல்டர் அண்ட் இந்த பேட்டர்ன் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ரீஜன்ஸ் வந்து திருப்பியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரீஜன் ஸோ இந்த ரீஜனை க்ராஸ் பண்ணும்போது ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒயில்டான அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும் ஸோ கீப்பின் ரேட் அண்ட் கீப் பையங் தி ஸ்டாக் ஸோ இதுதான் நம்ம இந்த வீக்கோட ஒரு சில பிக்ஸ் பட் இதை தவிர நம்ம வந்து எஸ்பிஐ ஸ்டாக் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இதே தவிர நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா நம்மளோட சேனலில் என்எஃப்எல் கொடுத்துருந்தோம் என்எஃப்எல் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சில் பை பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ நாளைக்கு இதோட மூமெண்ட் நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் ஸோ ஒரு அப் அப்சைட் மூமெண்ட் பார்க்கலாம் சிக்ஸ்டி வரைக்கும் உங்கள் டார்கெட்டை ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ அப்சைட் மூமெண்ட் மூவமெண்ட் சிக்ஸ்டி எயிட் பண்ணிடும் ஸோ இந்த வீக் ஸோ கீப் என்ஜாயிங் இட் ஸோ சிக்ஸ்டி வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் ஷார்ட்ஸில் ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபால் கொடுத்துருச்சு ஒரு ரீட்டைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஒன் ஃபிஃப்டி செவன் இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியை நீங்கள் பை பண்ணலாம் ஸோ மார்க்கெட் வந்து திருப்பியும் எதுவும் ஒரு அல்ல ஒரு அப்ப ஒரு பை லெவலில் ஈஸியாக இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் பை பண்ணலாம் ஸோ உங்களை ஆல்மோஸ்ட் டாப்பில் வாங்க சொல்ல பாட்டம் டவுனில் வாங்க சொல்கிறேன் இதை தவிர நீங்கள் பொசிஷனல் பிக் வேறு எதானு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளே இண்டஸ்ட்ரி ஸோ இது வந்து ஒரு மோனோபோலி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து நல்ல ஒரு மேஜரான ஷேர் கேபிடைசேஷன் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி ஸோ ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டுக்கு அப்புறம் டவுன் வருடம் ஸோ திருப்பியும் ஒரு அப்சைட் மூமெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு என்னெல்லாம் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபஸ்ட் ஸ்டாக் ரேட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நல்லா போகும் ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸும் நல்லா ஒரு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது க்ளியராக ப்ரைவேட் பேங்க்கையும் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சிம்லராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அதை தவிர நீங்கள் வந்து டி எப்போல்லாம் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிலையன்ஸில் வச்சுக்கோங்க ரிலையன்ஸ் வந்து ஒரு கீ ஸ்டாக் ஸோ எவ்வளோ தூரம் ரிலையன்ஸ் வந்து உங்களால் வாங்க முடியுமோ எவ்வளோ உங்கள் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் ரிலையன்ஸ் வாங்கலாம் ஸோ இது ஒன்று ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பிக்ஸோ இதுவும் ஒரு 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 ஆல் டைம் ஐயே திருப்பியும் இட் ஆகிட்டு திருப்பியும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது நான் ரிலையன்ஸில் அப்கமிங் டேஸில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க நான் பார்க்குறேன் ரிலையன்ஸ் ஒரு சைடு வச்சுக்கோங்க ஸோ ஃபைனல் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ காப் ஹீரோ மோட்டோர்காப்பும் திருப்பியும் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் ஏகப்பட்டது இருக்குது ஹீரோ அண்ட் பஜாஜ் மோட்டோகாம் ஸோ ரெண்டுமே அன்றைக்கே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து ஒரு அப் மூவ் கொடுத்தது ஸோ கன்னியூஸ் ஃபால் நீங்கள் வீக்லி சார்ட் எடுத்திங்கன்னா அந்த ஃபால் வந்து கிளியராக தெரியும் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் பையனேன் பட் நான் அப்படி சொல்லலை ஏன்னா மார்க்கெட் வந்து கன்னியூஸ் ஃபாலாக இருக்கலாம் ஸோ ஒன் சைட் மூமெண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா கொடுத்தது ஒரு வேல்யூவான ஸ்டாக் ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா நிறைய இன்வெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது டிப்ஸில் வாங்கிகிட்டே போவாங்க இங்கே ஒரு குவான்டிட்டி இருபது குவான்டிட்டி வாங்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிப் இருந்தால் அவங்களுக்கு ஹாப்பி தான் ஸோ எனக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் வந்து ஃப்ரைடே நான் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் போட்ட மாதிரி பை பண்ணேன் ஸோ இன்னொரு இப்போ இன்னொரு கொஞ்சம் டவுன் போட்டுனா எனக்கு ஒரு இன்னொரு ஒரு டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் ஸோ திருப்பி மூணு டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டிஸ் இந்த ஆட் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து எங்கெல்லாம் டிப் இருக்கோ அங்கெல்லாம் வாங்கிட்டு போவேன் ஸோ அதுதான் என்னோட பிளான் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மீ ஸோ அது நீங்களும் பாருங்கள் ஆட்டோவோட ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டவுன்ஃபால் இவ்வளோ தூரம் இருந்தால் ஒரு அப்சைட் மூமென்ட் இருந்தது ஸோ இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணும் ஸோ அதனால ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு டவுட்டு ஸோ லோவர் ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே போகும் மாட்டேங்க இண்டெக்ஸே போகாது இது கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் ஸோ ஆல் டைம் ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது ஸோ இன்னும் கேப்புலேஷன் இருக்குது டுவெல் தௌசண்ட் வரைக்கும் ஸோ கீப் இன் ட்ரேடர் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக இதுதான் நம்மளோட வீக்லி பிளான் ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் போய் பார்த்து இதுதான் நம்ம செலகராமிச்சானல் நான் இதில் வந்து என்னோடய வியூஸ்லாம் க்ளியராக கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்த ஒரு ஒரு குளோபல் ஹீட் வந்து சவன் ஃபிஃப்டி சிஇ வந்து கேன் ஈட் ஹண்ட்ரட் ஸோ அதே மாதிரி பியும் வாங்கிக்கோங்க ஸோ பி வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வாங்க சொல்லியிருந்தோம் சி வந்து தேர்ட்டி ருபீஸில் வாங்க சொல்லியிருந்தோம் இதுக்கு டார்கெட் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இதுக்கு டார்கெட் செவன்ட்டி கொடுத்திருந்தோம் ஸோ இதை வந்து சும்மா ஒரு பஃபர் காண்டி கொடுத்துருந்தோம் ஸோ நான் அப்சைட் மூமெண்ட் பிரிடிக் பண்ணேன் பட் ஒயில்டாக நெக்ஸ்ட் வீக் அந்த மார்க்கெட் நியூஸ்னால் ஃபால் இருக்குமான்னு நினச்சி நான் ஒரு ஃபால் மூமெண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ க்ளியரான ஒரு மூமெண்ட் கொடுத்திருந்தது அதே மாதிரி நம்ம சார்ட் சார்ட் ஆஃப் தி டேன்னு சொல்லிட்டு காலில் ஒரு எதனா ஷார்ட் பிங் பண்ணுவோம் ஸோ அதுவும் ஹிட் நிறைய சான்சஸ் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சி வாங்க சொல்லியிருந்தோம் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கால்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம் ஜி பவர் ஸோ அது மாதிரி நம்ம பார்க்குற சார்ட்ஸோ அது மாதிரி கொடுப்போம் பஜாஜ் ஆட்டோவும் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் வந்து ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன வாங்க போறேனோ அது பண்ணுவேன் ஸோ என்ன ஃபெல் நான் வாங்கினேன் ஸோ அதனால உங்களுக்கு உடனே நான் போஸ்ட் பண்ணேன் ஸோ இந்த சேனல் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதை அதை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கணும் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஷேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் சொல்லுங்கள் நம்மளோட ஷோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப் கொடுத்துருந்தது ஒன் டுவெண்ட்டி டூ நம்ம டார்கெட் கொடுத்தது கரெக்ட் டைட்டாக இருந்தது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கீப் ஷேரிங் கைஸ் நான் லாஸ் வந்தாலும் போ சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்களே பார்க்கலாம் நம்ம இதில் நம்ம ப்ரா ஷேரோட நம்ம எடுக்கிற ஷேர் பை பை பிரிட்டானியன் போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி பிரிட்டானியா எக்ஸ்பெக்டேஷன் வந்தது ஸோ அது கிளியராக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அது மாதிரி தான் ஸோ லெட் சி எப்படி போகுதுன்னு பை பை கைஸ் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் ஸோ பை பை தேங்க்யூ